லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க? நான் கிளம்புறேன். அட, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பினா போதும். ஓ சாரி லட்சு, இட்ஸ் ஆல்ரெடி லேட். இன்னைக்கு ஓபி வேற இருக்கு. அதெல்லாம் முடியாது, முதல்ல உட்காருங்க. நீங்க சாப்பிட்டு தான் கிளம்பணும். ஓ எஸ், நோயாளியோட உடம்ப பத்தி பேசுற ஆளுன்னு மறந்துடாதீங்க. வர வர உங்க உடம்பு மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு. என்ன கவனிச்சுக்குதான் நீ இருக்கே? நான் உங்களை கவனிச்சுதானே ஆகணும். யார் வேணும்? ஜெய்சங்கர் சார் இருக்கங்களா? ஆ இருக்காரு சார். பேருக்கு கூரியர் வந்திருக்கு. என்னங்க கூரியர் வந்திருக்கு? ஆ இத வரேன். கூரியர் இந்தாங்க சார். எங்க இருந்து வந்திருக்கு? தேங்க்ஸ். தேங்க் யூ சார். ஓகே. ஓ, இத அனுப்புனது என் ஃப்ரெண்டு தான், சைனால இருந்து, டாக்டர் ஜேம்ஸ் பீட்டர். பாத்தியா அந்த முகத்துல என்ன கிரேஸ் பாத்தியா? சியான்சோ, ஹி இஸ் த சைனீஸ் டாக்டர். ஜேம்ஸ் எப்பவுமே சொல்லுவாரு அவரோட ரோல் மாடல்னு. ஓ, இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இவரை பார்க்கும் போது ஏதோ சன்னியாசி மாதிரி இருக்குதே. டே கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கடா. டே சீக்கிரம். பிரிச்சு போடு, பிரிச்சு போடு. ஓகே பாய்ஸ், கம் ஆன். நெக்ஸ்ட் மந்த் தான் நேஷனல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, அந்த நினைப்பு உங்களுக்கு எப்போது இருக்கணும்? பெரிய ஸ்கூலுக்கு முன்னாடி நம்மளுடைய சின்ன ஸ்கூலும் பேப்பர்ல வரணும். நீங்க எல்லாம் தயாரா இருங்க. ஹலோ, என்ன ஸ்டீஃபன் சார்? என்ன பாலுக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, அவர் இப்ப வந்துருவாரு. ஓகே. யார் லக்ஷ்மி? ஸ்கூல்ல இருந்து பிடி மாஸ்டர் போன் பண்ணாரு. என்னாச்சு? என்னவா? வாட் யூ ஃபீல்? நம்ம பாலு காலையில பிராக்டிஸ் பண்ணும்போது தவறி விழுந்து காலு பிராக்சர் ஆயிடுச்சான். நம்ம ஹாஸ்பிடலுக்கு தான் கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். ஓ, நீ எப்பவுமே சொல்லுவ பாலு அவனா? ம், அவனே தாங்க. ஸ்கூல் காம்படிஷன்ல 100 மீட்டர் ரேஸ்ல அவன் தாங்க ஃபர்ஸ்ட் வந்தான். ம், அவனுக்கு தான் பெரிய ரன்னர் ஆகணும்ன்றது ஆசை. ஆனா பாவம். ஐயோ சார், பாத்து பாத்து சார், புடி சார், வீடு வாங்க சீக்கிரம் வா. புடி பாத்து பாத்து பாத்து, ஜாக்கிரதை. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. ஒன்னாகாது, ஒன்னாகாது, சரியாயிடும். ஒண்ணு இல்ல, பயப்படாத, வாயத்துற.
இங்க பாரு பாலு, நீ எதுக்கும் பயப்படாத சரியா? லக்ஷ்மி எப்பவுமே உன்னை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். எங்க கைய கட்டு, இங்க ரொம்ப வலி இருக்குல்ல? ஜஸ்ட் மினிட் சிஸ்டர் ஐடின். இல்ல ஒண்ணு இல்ல, பயப்படாத, ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் மினிட். அந்த காட்டன் கொடுங்க. ஒண்ணு இல்ல, முடிஞ்சிருச்சு, அவ்வளவு. ஒண்ணு இல்ல டாக்டர், நான் சரியாயிடுச்சு, ஒண்ணு இல்ல. ரிலாக்ஸ். ஓகே, ஒண்ணு இல்ல, முடிஞ்சிருச்சு கண்ணா, முடிஞ்சிருச்சு. ஒண்ணு இல்ல, பயப்படாத, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒண்ணு இல்லடா, முடிஞ்சிருக்கண்ணா. கைய கொஞ்சம் திருப்பு, அப்படிதான், ஒண்ணு இல்லப்பா, பயப்படாத, ஒண்ணு இல்ல சொல்றேன்ல, பயப்படாத, முடிஞ்சிருச்சு. காட்டன் கொடுங்க. ஓகே டாக்கண்ணா, ஒண்ணு இல்ல. ஓகே, ரிலாக்ஸ். ஆமா, அதுவும் சரிதான். பாலு எங்க? அவனுக்கு ஒண்ணும் ஆகல சார், அவனை டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை நான் உடனே பார்க்கணும். அவனுக்கு ஒண்ணு இல்ல வாசு, அவன் ஓடி வரும்போது கீழ தடிக்க. ஆமா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. தம்பி பாலு, என்னடா ஆச்சு? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. நல்லா சாப்பிடுடா, அந்த பாலுவுக்கு பாடம் கத்து கொடுத்ததுக்கு என்னோட ட்ரீட். இனி அந்த பாலு நம்ம பக்கமே வரமாட்டான்டா, சாமியே பயந்துட்டான். என்ன சொன்னாலும் சரி, உன் ஐடியா சூப்பர் மச்சான், இனி அவனாலும் ஓடவே முடியாது. நான் பண்ணதானே, அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா இவர் எப்படி தட்டுன்னு பயிற்சி எடுத்துட்டு வந்தாரு, இதெல்லாம் ஒரு மேட்டர்ன்னு சும்மா. என்ன கலாய்க்கிறேன் எனக்கு ஒரே போர் அடிக்குது. ரொம்ப அடிபட்டுருச்சா? பாலு உனக்கு ரொம்ப வலிக்குதா? என்ன இங்க கூட்டிட்டு வந்தப்போ செம்மையா வலிச்சுக்கிட்டு இருந்தது, இப்ப பரவாயில்ல. பாலு வா, நம்ம கொஞ்சம் நடக்கலாம். பாத்து மெதுவா. பாலு இப்ப எல்லாம் ஓகேவா? உனக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஹாஸ்பிடல் வந்த. அப்புறம் நீயும் இவனை பாக்க வந்துட்டியா? சைரா பக்கத்துலதான் டீச்சரோட வீடு. அப்படியா? டீச்சர் என்னையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அதுக்கு என்ன, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஆமா டீச்சர், இந்த ஹாஸ்பிடல் உங்களது தானா? ஆமா, எங்களோட ஹாஸ்பிடல் தான். என்னாச்சு? இல்ல, இந்த ஹாஸ்பிடல் பேர் பார்த்துட்டு கேட்டேன். ஓ அப்படியா. டீச்சர் எனக்கு இப்ப வலி சுத்தமா இல்ல, நானும் வரனே. பாத்தியா, கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்ததும் பாலுக்கு எல்லா வலியும் பறந்து போயிடுச்சு. வீட்டுக்கு போலாம் சரியா? வாங்க.
வாங்க. வாங்க. ஹாய் டீச்சர், இது உங்களோட பையனா? ஆமா. அவன் பேர் என்ன? அஸ்வின். பேர் ரொம்ப நல்லா இருக்கு டீச்சர். அப்படியா? பயங்கர வால பையன். இப்ப அவன் டியூஷனுக்கு போயிருக்கான். கரெக்டா 4 மணிக்கு வந்துருவான். 5 மணிக்கு அவனுக்கு மியூசிக் கிளாஸ். அவன் இங்க இருந்து போயிட்டானா வீடே அமைதியாயிடும். சரி வாங்க, நம்ம மேல போலாம். வாங்க வாப்பா. பாத்து வாங்க. அப்பா, இங்க எவ்ளோ புக்ஸ் இருக்கு? இதுவா? இதெல்லாமே நான் படிச்ச புக்ஸ் தான். சரி, நீங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஹாய் கம்ப்யூட்டர். சரி, இது அஸ்வினோட பழைய கம்ப்யூட்டர். புதுசு வாங்கினதுக்கு அப்புறம் இதை அவன் யூஸ் பண்றதே இல்ல. சும்மா தொடச்சிட்டு இருந்தேன் டீச்சர். கண்ணா, இது உனக்கு வேணுமா? வேணுமான்னு கேட்ட. என்ன சார், நீங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு. சரி, நீ இப்ப முதல்ல பெல் அடி. ஆ சரி சரி, நீங்க எதை அடிக்க சொன்னாலும் அடிப்பேன். வா வா. இல்ல போ, இரு பாக்குறேன். போ போ. ஏய் நில்றா. அப்போ வா 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 பாக்கணும். இல்ல போ 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 போ. எங்க வாடா. என்னடா உன் பேக்ல ஜிப்பா காணோம்? என்ன டீச்சர் இது? அம்மாவோட போன காணோமா? அதான் செக் பண்றாங்க. வா நீ வா நீ வா நில்ல. இல்ல இல்ல. அப்போ அடுத்தாள் வா. நில்ல நில்ல. போ போ போலாம் போலாம் போ போ போ. வாமா வாமா. இவன் என்னையா பைத்தியக்காரமா பண்ணிக்கிட்டு இருக்கா? வீட்ல எங்கயாவது மறந்து வச்சிருப்பாரு. பசங்க பேக்ல தேடினா எங்க கிடைக்கும்? வா. போ போ போ.
கண்டிப்பா அவர் வேற எங்கேயாவது தொலைச்சிருப்பாரு. இல்லப்போ இல்ல இல்லப்போ நீ வா வா வா. இவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவன் நல்ல பையன் நினைச்சேனே. சார் இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். இந்த பாலு பையன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். தப்பு நடந்திருக்கா? மரியாதையா இங்க வந்து நில்லு. மாட்டியா நீ சொல்லாத, நானே சொல்றேன். இந்த மொபைல் எப்படி வந்துச்சு? எனக்கு உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ போ. இன்னைக்கு எல்லாரும் உன திருடனோட பையன் தான் கூப்பிடுறாங்க. நாளைக்கு இந்த உலகமே உன்னை கூப்பிட ஆரம்பிக்கும் திருடன். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நீயே ஒரு நாளைக்கு முடிவு பண்ணுவ திருடன் ஆகணும்னு. அப்புறம் நீ உங்க அப்பா ஒரு நாள் சேர்ந்து, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையும் சேர்ந்து தலைமுறை தலைமுறையா திருட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா நீ அதை நினைச்சா அத கண்டிப்பா மாத்த முடியும் பாலு. இன்னைக்கு உன்னையும் உங்க அப்பாவும் எல்லாரும் தப்பா பேசுறாங்க. யாரு என்ன பேசினாலும் சரி, அதை நாம மாத்தி காட்டணும். அதுக்கு நீ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். கோழைங்க மாதிரி தோத்து போகிறது இல்ல பாலு உன்னோட வாழ்க்கை. நீ ஜெயிச்சு காட்டணும். நீ என்னென்ன பண்றியோ எல்லா விஷயத்திலயும் நீ ஜெயிச்சு காட்டணும். இந்த ஸ்கூல்ல இருக்கவங்க, இந்த ஊருக்காரங்க எல்லாருமே இது நம்மளோட பாலுன்னு சொல்லணும். அதை கேட்கும் போது நான் தைரியமா சொல்லுவேன், இது என்னோட பாலுன்னு. படிக்கிறேன் படிக்கணும் டீச்சர். நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய ஆள் ஆகும் டீச்சர். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் படிக்கிறேன் டீச்சர், படிக்கிறேன் டீச்சர். குட் பாலு,
good. Good. That's my good boy.